வணக்கம் டெக் தலைவாஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க வழக்கம் போலவே சூப்பரான நியூஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துருக்கேன் முதல் நியூஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இப்போ அவங்களுடைய ரீல்ஸ்க்கு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது குளோபல் லெவல்லையும் எல்லா இடங்கள்லையுமே வந்து நாங்கள் எனேபிள் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க எனக்கு பர்சனலி நாம் இது வரைக்கும் ரீல்ஸ்லாம் அதிகமாக போடுறது கிடையாது மேபி போடுறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் பேட்டில் கிரௌண்ட் மொபைல் இந்தியாவுடைய ஏர்லி ஆக்சஸ் நேற்று வந்துடுச்சு அந்த கேமை நானும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு என்ன இருக்கிறதுலாம் இன்றைக்கி தமிழ் டெக் சேனலில் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் நீங்கள் ஒருவேளை பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் அந்த முழுசாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு வீடியோவில் வந்து புரிஞ்சிடும் இது ஒரு பக்கம் இருக்க பேட்டில் கிரௌண்ட் மொபைல் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த கேமை யூஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது மற்றவங்களை வந்து தாக்கி பேசுறது கெட்ட வரத்தை பேசுறது அப்யூஸ் பண்ணி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபைன் போடுவோம் இல்லாட்டி உங்கள் அக்கௌண்ட்டே பர்மனெண்டாக பேன் போய்ட்டு அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போடுறது ஒரு சில பேருக்கு அதேதான் தான் புரிஞ்சதில்லை

கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரூபாய் இந்திய ரூபாய் வந்து சம்பாதிக்கிறீங்க ஒரு லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுட்டோம் ஓகேங்களா நாளைக்கு எழுந்து பார்த்தா அது ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அதோடைய மதிப்பு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இதுதான் பிட்காயின்ல நடந்துட்டு இருக்கும் பிகாஸ் யாருக்குமே தெரியாது எப்ப வேல்யூ ஏறுது எதனால இறங்குது இது லீகல் டெண்டரா வச்சு நம்ம அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சு அது ஏறுச்சுன்னா சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம் ஒரு மா ஒரு லட்சம் சம்பாரிச்சு நம்ம அது பத்து லட்சமாவோ ரெண்டு லட்சமாவோ மாறிச்சுன்னா சந்தோஷம் அப்படியே ஆப்போசிட்ல நடந்தா அதுதான் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ ஸ்டே சேஃப் யாராச்சும் வந்து அதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள் ஏர்டெல்லையும் ஐநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய்க்கான ஒரு புது ரீசார்ஜ் பிளான் வந்து கொண்டு வந்துருக்காங்க இது ஏற்கனவே ஜியோ வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக அந்த ஐம்பது ஜிபி டேட்டாவை தந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல் அவங்க என்னென்னலாம் பேக் கொண்டு வந்தாங்களோ அந்த பேக்குக்கு ஏர்டெல்லும் காம்படேட்டிவாக இன்னொரு பேக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவை ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க வேலிட்டி சொல்லுவாங்க உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்கிறது போல் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து தேவைப்பட்டுச்சு தெரியாமல் இப்போ ரீசெண்டாக ரீசார்ஜ் பண்ணிட்டேன் வாட் டு டு அடுத்த ரீசார்ஜில் பார்க்கலாம் இந்த ஹெல்மெட்டை பாருங்கள் இந்த ஹெல்மெட் பேர் கர்னல் ஹெல்மெட் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய விலை ஐம்பதாயிரம் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்திய ரூபாயில நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் எதற்காக இந்த ஹெல்மெட் அப்படின்றது நீங்கள் தலையில் போட்டிங்கன்னா உங்களுடைய மைண்டை ரீட் பண்ணும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க முப்பத்தேழு லட்சம் நம்ம ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் பட் டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவிங் அதை மட்டும் தான் சொல்ல முடியாது வேறு என்ன சொல்கிறது முப்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு நியூஸ் சொல்கிறேன் ஸோ இது எக்ஸாக்டாக எனக்கு எப்படி புரிஞ்சுது அதை வச்சு சொல்கிறேன் பிகாஸ் ரொம்ப டீடெயிலாக இருந்துச்சு சுற்றி சுற்றி கொடுத்துருந்தாங்க யாருக்காச்சும் டவுட் இருந்ததுனா இன்னொரு தடவை கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க அயன் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த டைட்டானியம் டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி பிட் காயின் மாதிரி அது ஒரு காயின் வச்சுக்கோங்களேன் இந்த டைட்டானியம் டோக்கனுக்கு அதோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருந்துச்சான் ஆனால் ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அது ஜீரோ ரூபீஸ்க்கு கிட்ட கிட்டத்தட்ட ஜீரோ ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன் நூறு பர்சன்ட் வந்து அப்படி ஜீரோ ருப்பீஸு பா பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்கள்தல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அமௌண்ட் அந்த அளவுக்கான அடியெல்லாம் விழுந்திருக்கு அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க இதனால தான் நான் சொல்கிறது கிரிப்டோ கரன்சியை பற்றி உங்களுக்கு யார் என்ன சொன்னாலுமே நம்பாதீங்க நீங்களும் கொஞ்சம் அதில் ரிசர்ச் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நூறு தடவை யோசிச்சுக்கோங்க பிகாஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு ரூபா இருந்தது பாருங்கள் இன்றைக்கி நானூறுரூவா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் ரூபா இருந்தது ஜீரோ ஆனதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஸோ பி கேர்ஃபுல் போன மே மாதம் இருக்கிறதுல ரொம்ப வேகமான ஸ்பீடை கொடுத்த நெட்ஒர்க் யாரான்னு பார்த்தா ஜியோ தான் நம்பர் ஒன் பொசனில் வராங்கன்றது போல சொல்கிறாங்க ஆனால் அப்லோட் ஸ்பீடாக அதிகமாக கொடுத்தது யாரான்னு பார்த்தா ஓட இந்தியா நடுவில் ஏர்டெல் எங்கே போச்சுன்னே தெரியல ரெண்டு தலையிலுமே இன்பிட்வீனில் வந்து உக்காந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது பட் யாராச்சும் ஜியோ கஸ்டமர்ஸ் இருந்திங்கன்னா உங்களுக்கான ஸ்பீடு எப்படி இருக்குது நல்லா வேகமாக இருக்கா கமர்சியலில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்

இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் டெக்னாலஜி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் கூடவே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து சேர்ந்து வரும் அப்படின்றது போல சொல்லிருக்காங்க பட் எனக்கு அதை அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் கிடையாது பட் எஃப்ஜி எக்ஸ் லுக் இன்ட்ரஸ்டிங் நேத்தி நம்பர் ஐபி கொஷின் கேட்டிருந்தேன் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொஷின் அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஒன் பிளஸ் ஒரு வேல அவங்களுடைய ஓஎஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் தூக்கிட்டு கலர் ஓஎஸ் கொடுத்தாங்கன்னா எத்தனை பேர் ஒன் பிளஸ் ஸ்மார்ட் போன் வாங்குவீங்கன்னு கேட்டிருந்தேன் செவன்டீன் பர்சன்ட் நாங்கள் வாங்குவோம்னு சொல்லியிருக்கீங்க எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் நாங்கள் வாங்க மாட்டோம் பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நானும் அந்த எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல ஹார்ட்வேர் எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்க ஓப்போ கிட்ட இருக்கு விவோ கிட்ட இருக்கு சாம்சங் கிட்ட இருக்கு எல்லாருக்கிட்டுமே இருக்கு பட் ஒன் பிளஸ் அப்படின்ற ஒரு காரணத்தோடு ஏன் அங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸிஜன் ஓஎஸ் தான் அந்த ஓஎஸ் எங்க இல்லைன்ற பட்சத்தில் நம்ம மற்ற ஸ்மார்ட் வாங்கிக்கலாமே எதுக்கு அந்த பக்கம் போகணும் இல்லையா சப்போஸ் இப்படி யோசிச்சு பாருங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியுடைய ஃபோன் ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு ஓகேங்களா ஆனால் அந்த ஓஎஸ் உங்களுக்கு பிடிக்கல அந்த இடத்துல உங்களுக்கு ஒருவேளை ஆக்சிஜன் ஓஎஸ் போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது இல்லை கம்பெனி காரங்களே நாங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆக்சிஜன் ஓஎஸ் போட்டு தரோம்பா அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ரெட்மி நோட் டென் எல்லாம் வந்து லான்ச் பண்ணாங்க நோட் டென் ப்ரோலாம் லான்ச் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா அதில் ஆக்சிஜன் ஓஎஸ் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அப்படி வாங்குவீங்களா இல்லைப்பா அந்தந்த ஓஎஸ் அந்தந்த கம்பெனி அதை தான் நான் வாங்குவேன்னு சொல்வீங்களா இன்றைய ஐபி கொஸ்டின் இதை கேட்குறேன் மறக்க ஒர்க் பண்ணுங்கள் நம்மளுடைய பிரைமீஸ்டோடிய சூப்பர் கமாண்டர்ஸ் நேத்தி எப்பிசோடில் இவங்க மூணு பேர் தான் ஸோ மூன்று பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இன்னைக்கு தமிழ் செல்வனில் ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் எடிட்டிங் இன்னும் போயிட்டே இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என் ஃபோனில் எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் வந்து பண்ணிவிட்டு எடுத்து வச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய மொபைல் கம்ப்ளீட்டாக டெட் டிஸ்பிளே ஆனே ஆகலை சர்வீஸ் சென்டர்லாம் வந்து கொடுத்தா அப்புறமா தான் சொல்கிறாங்க இருபதாயிர ஆகும் வெறும் டிஸ்பிளே மட்டும் மாற்றறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லா ஃபுட்டேஜும் அதில் தான் இருக்குது எடிட் பண்ணி போட முடியல இன்னைக்கு ரீஷூட் பண்ணி திரும்ப எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓ ஃபுல்லி நாளைக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக வந்துடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மணி சீரீஸில் கொஞ்சம் பெஸ்ட் ஒரு ஒரு டாப்பிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு முதல் படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்காக ஸோ இன்றைய பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் Technology. No.